ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் உலகத்தோட மோசமான 7 விரியன் பாம்பு வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நாகப்பாம்புகளோட லிஸ்டிங் வீடியோக்கு அப்புறம் பல பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ நாள் வர்சஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றதால இதை மேக் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் எக்ஸ்டிங்க் ஆன அனிமல்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ்ல பற்றி கூட கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பற்றியும் பார்க்கலாம். சரி, இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல நம்ம ஏழாவது பார்க்க போறது புஷ் வைப்பர். இதோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஸ்பைனி புஷ் வைப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வகை பாம்பா சஹாரன் ஆப்பிரிக்கால இருக்கிற டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல அதிகமா பார்க்க முடியும். இதிலே ரஃப் ஸ்கேல்ட், மவுண்ட் கென்யா, கிரேட் லேக்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 17 வகையான புஷ் வைப்பர்களை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோப்ராஸ், மாம்பாஸ் மாதிரி இந்த வைப்பர்ஸும் கொடிய விஷம் கொண்டதுன்னு தான் சொல்லணும். சோ இந்த புஷ் வைப்பர்களோட சைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 அதிகபட்சம் 76 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் லென்த் வளரும். ஒட்டுமொத்த வைப்பர் பாம்பு வகைகள்ல இது ரெண்டாவது சின்னதா வளரக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு பாம்பை பொறுத்தவரை என்னைக்கும் அது சைஸ் வச்சு மட்டும் எடப்படவே கூடாது. ஏன்னா இது உங்களோட மிகப்பெரிய பலம் அதாவது பயங்கரமாக இருக்கும். விரியன் வகையை சேர்ந்த இந்த பாம்பியை மொராக்கோல இருந்து வெஸ்டர்ன் அரேபியன் ஏரியாஸ்ல இருக்கிற மழைக்காடுகள்ல பார்க்க முடியும். இதிலே சோமாலி பஃபைடர், ஆப்பிரிக்கன் பஃபைடர்னு ரெண்டு டைப் இருக்கு. இந்த பாம்போட தோற்றம் அண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சாலிடா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தலைப்பகுதி ட்ரையாங்குலர் ஷேப்ல ரெண்டு பேண்ட் மார்க்கிங்ஸ் அண்ட் உடம்பு முழுக்க வி பேட்டர்ன் இல்ல யூ பேட்டர்ன்ல லைட் ப்ரௌன், எல்லோ, ஆரஞ்சு கலர்ல இருக்கும் சொல்லலாம். சோ இதோட இந்த கலர் பேட்டர்ன் மத்த உயிரினங்களை வேட்டையாட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தான் உடம்ப செடிகளுக்கு நடுவில் மறைச்சு கேமோஃப்ளாஜ் பண்ணிக்க உதவுறதால நம்ம பக்கத்துல இருந்தாலும் இந்த பாம்பு இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு உயிரினமோ இல்ல மனுஷங்களோ இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டா மாம்பா வகை பாம்புகளை போல தான் உடம்போட ஃப்ரண்ட் போஷன் ஸ்பிரிங் ஷேப்ல பொசிஷனுக்கு வந்து கொத்துறதுக்கு ரெடி ஆகி தலையை தூக்கி பயங்கரமான வார்னிங் சவுண்ட் கொடுக்கும். ஒருவேளை இது வார்னிங்ஸ் எல்லாம் மதிக்காம கிட்ட போனா மின்னல் வேகத்துல கொத்தி தங்களோட மொத்த விஷத்தை செலுத்திடும். சோ இது விஷத்துல சைட்டோடாக்சின் இருக்கிறதால கடிப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி, மயக்கம், பயங்கரமான வலி உண்டாக்குறது மட்டும் இல்ல சிவியரான டிஷ்யூ டேமேஜ் ஏற்படுத்திடும் சொல்லலாம். சாதாரணமா 1 கிலோ அளவுள்ள உயிரினத்தை கொள்ள வெறும் 2 மில்லிகிராம் அளவுள்ள விஷமே போதுமானது. அது மட்டும் இல்ல, ஒரே கடியில 350 மில்லிகிராம் வரைக்கும் இதால விஷத்தை வெளியேற்ற முடியும். இதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஆப்பிரிக்கால இருக்கிற நிறைய மக்கள் இந்த பாம்பால உயிரிழக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பாக்க போறது கபூன் வைப்பர். ஒட்டுமொத்த விரியன் வகை பாம்புகள்ல இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா மத்த பாம்புகளை பொறுத்தவரை அதுங்களோட விஷத்தன்மையை பார்த்துதான் பயப்படுவோம். ஆனா இந்த கபூன் வைப்பரோட உடல் அமைப்பையும் மேலோட்டமான தோற்றத்தை பார்த்தாலே பயந்துருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதோட தலை அமைப்பும் உடல் அமைப்பும் ஒரு வித்தியாசமான பீதியை கிரியேட் பண்ணும். அண்ட் இதால 4-5 வரைக்கும் லென்த்தும் ஆவரேஜா 8 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கு. கூடவே இவைகள் மத்த பாம்புகளை போல நார்மலாவும் போகும், சைட் வைன் பண்ணியும் போகும்ன்றதால வேட்டையிலையும் சரி ஆபத்துகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுலயும் சரி செம்ம வேகமா இருக்கும். அண்ட் இது எல்லாத்த விட இதோட தனித்துவமான விஷயமே பற்கள் தான். இது பற்கள் கிட்டத்தட்ட
4 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கு. உலகத்துல வேற எந்த பாம்பு கிட்டமே இந்த அளவுக்கு லென்தான பற்கள் கிடையாது. அது மட்டும் இல்ல, இதோட இன்னொரு தனித்துவமான விஷயம் வெனம் ஈல்டிங்ல வர சொல்லலாம். அதாவது ஒட்டுமொத்த பாம்பு இனங்களே ராஜநகரத்துக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் வெனம் ஈல்டிங் ஸ்னேக்னா அது இந்த கபூன் வைப்பர் தான். ஏன்னா இதால ஒரே கடியில 200-600 மில்லிகிராம் வரைக்கும் விஷத்தை வெளியேற்ற முடியும். சோ போட்டன்ட் லெவல் கம்மியா இருந்தாலும் இது விஷத்திலேயே சைட்டோடாக்சின் இருக்கிறதால கடிப்பட்ட நிச்சய மரணம் தான். இதுங்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முட்டை இடத்துக்கு பதில் குட்டி போடும். அது மட்டும் இல்ல, ஒரே தடவையில 15-30 குட்டிகளுக்கு மேல போடக்கூடியதா இருக்கு. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது சாஸ்கேல்டு வைப்பர். தமிழ்ல நம்ம இதை சுருட்டை விரியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஸ்கேல்டு வைப்பர்லயே மொத்தம் 12 வகையான டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி இந்தியா, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, மிடில் ஈஸ்ட் மாதிரியான நாடுகள்ல உயிர் வாழும். இதோட டோசல் ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா கம்பைன்டு சி ஷேப்ல ரொம்ப ரஃபா இருக்கு. அண்ட் யாராச்சும் இதை த்ரெட்டன் பண்ணா பயங்கர அக்ரெசிவா மாறி தன்னோட உடம்ப காயில் மாதிரி சுத்தி கொத்துறதுக்கு தலையை ரெடியா வச்சிருக்கும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி செம்ம சவுண்டா வார்னிங் கொடுக்கும். இதோட ஹிஸ்ஸிங் சவுண்ட பத்தி சொல்லணும்னா, சூடான தோசைக்கல் மேல தண்ணி தெளிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சத்தத்தை உண்டாக்கி தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தும். ரெசல்ஸ் வைப்பர் அடுத்து இதுதான் அதிக சவுண்ட் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ மத்த பாம்புகளை போல இதுவும் ஒரு கார்னிவோர் அப்படின்றதால எலி, தவளை, பூரம், தேல் இது மாதிரி கண்ணில் படுறதெல்லாம் சாப்பிடும். மோஸ்ட்லி இவைகள் எறும்பு புத்துல, எலி பொந்துகள்ல, பாறைகள் இல்ல கட்டைகளுக்கு அடியில தான் உயிர் வாழும். மனுஷங்களோட கண்கள்ல அவ்வளவு ஈஸியா படாது. ஆனா ஒருவேளை அர்பன் ஏரியாஸ்க்கு வந்தா நிச்சயம் ஒருத்தரேச்சு கடிக்காம விடாதுன்னு தான் சொல்லணும். அப்படி கடிப்படுற ஒரு சிலர் துரதிருஷ்டவசமா இறந்தே போயிடுறாங்க. ஏன்னா இது வருஷத்துல நியூரோடாக்சின், கார்டியோடாக்சின், ஹெமோடாக்சின் அண்ட் சைட்டோடாக்சின் இந்த 4 தன்மைகளுமே இருக்கிறதால கடிப்பட்ட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா 30 நிமிஷத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நிச்சயம் இறந்து போயிடுவாங்க. இதனாலதான் எல்லா பாம்புகளை கம்பேர் பண்ணும்போது உலகத்தோட மோஸ்ட் டெட்லி ஸ்னேக்கா இந்த சாஸ்கேல்டு வைப்பர் இருக்கு. சோ நம்ம லிஸ்ட் முதல் இடத்துல காமன் கிரைட் இடம் பிடிச்சிருக்கு. தமிழ்ல இதை கட்டு விரியன், எண்ணெய் விரியன், 8-அடி விரியன் இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இவைகளை இந்தியன் சப் கான்டினென்ட்ல இருக்கிற ரீஜன்ஸ்ல அதிகமா பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல இதுங்க பிக் ஃபோர் அப்படின்ற பட்டியல இடம் பிடிச்சிருக்கு. அதாவது இந்த குரூப்ல இருக்கிற 4 பாம்புகள்ல தான் இந்தியாலயும் பங்களாதேஷ்லயும் அதிக மக்கள் உயிரை இழக்கிறாங்க. அதுல இந்த கட்டு விரியன் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு கிட்ட கடிப்படுறத விட இது கிட்ட தான் அதிகம் கடிப்படுவாங்க. அதுக்கான ரீசன் அடிக்கடிக்கு மக்கள் வாழ்ற பகுதிக்கு வந்து போறது தான். அப்படி அர்பன் ஏரியாஸ் வரும்போது யாராச்சும் இதை தெரிஞ்சோ தெரியாமலோ த்ரெட்டன் பண்ணிட்டா மத்த பாம்புகள் மாதிரி டிஃபென்சிவ் பொசிஷன் போய் வார்னிங் சவுண்ட் எல்லாம் கொடுக்காது, எடுத்ததும் கொத்ததா பாக்கும். தன்னால கொத்த முடியாத பட்சத்துல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வேணா வார்னிங் சவுண்ட் கொடுக்கும் சொல்லலாம். சோ இதுங்க விஷத்துல நியூரோடாக்சின் இருக்கு, பிளஸ் வெனம் ஈல்டிங் லெவல் கம்மியா இருந்தாலும் போட்டன்ட் லெவல் அதிகமா இருக்கிறதால கடிப்பட்ட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மசில் பேரலைஸ் ஆகி 30 நிமிஷத்துல இருந்து சில மணி நேரத்திலே நிச்சயம் மரணம் தான். இதுல கொடுமை என்னன்னா, நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது யாரையாச்சும் கடிச்சதுன்னா இது கடியை உணரவே முடியாம அப்படியே தூக்கத்திலே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த காரணங்களால தான் கட்டு விரியன் எப்பயும் டாப்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.